கோவை சேரர்கள்னால தான் ஆட்சி செய்யப்பட்டது. நம்ம கோயம்புத்தூரை கோவன் அப்படிங்கிற ஒரு தலைவன் தான் ஆண்டுட்டு இருந்தாரு. கோவன் ஆண்ட ஊர் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஊருக்கு கோவன் புத்தூர் அப்படிங்கிற பேர் வந்தது. சேரர்கள் மட்டும் இல்லைங்க, சோழர்கள், பாண்டியர்கள், நாயக்கர்கள், பல்லவர்கள்னு தமிழ் மன்னர்கள் மட்டும் இல்லாமல் திப்பு சுல்தான் வர கடைசியாக நம்ம ஊரை ஆட்சி செஞ்சுருக்காங்க. 2ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்தே நம்ம ஊரோட புகழ் பல தமிழ் சங்க இலக்கிய நூல்களில் இடம்பெற்றிருக்கு. இவ்வளோ ரம்யமான ஊரில் பிறந்திருக்கோம், அப்போ கோவைனா கெத்து தானே. இந்த கோயம்புத்தூர் டே எதுக்கு செலிப்ரேட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்க எல்லாருக்குள்ளயும் இருக்குல்ல, அதுக்கான பதில் தான் இது. 1800ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் நம்ம இந்தியாவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் 1804ஆம் ஆண்டு 1804ல் பிரிட்டிஷ் கோயம்புத்தூரை டிஸ்ட்ரிக் ஹெட் குவார்ட்டர்ஸாக மாற்றினாங்க. அன்னைக்கு தொடங்கி 2020ஆம் ஆண்டோட 216 ஆண்டுகளாக தமிழகத்தில் ஒரு சிறப்பு வாய்ந்த நகரமாக நம்ம கோவை இருக்கு. அன்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியாங்கிற பேர் நம்ம கோவைக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? மான்செஸ்டர் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்தோட பேர் தாங்க. அந்த நகரத்தில் பருத்தி விளையக்கூடிய இடங்கள் அதிகமாக இருக்குமா, அது மாதிரி தான் நம்ம கோவையிலையும் பருத்தி விளையக்கூடிய இடங்கள் அதிகமாக இருக்கிறதுனாலையும் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்னால அதிக வளர்ச்சி அடைஞ்சதுனாலையும் கோயம்புத்தூரை மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்கிறாங்க. 1866 அதாவது 1866ஆம் ஆண்டு தான் நம்ம கோவைக்கு முனிசிபாலிட்டி ஸ்டேட்டஸே கிடச்சிருக்கு. நம்ம ஊரோட முதல் சேர்மனாக சர் ராபர்ட் ஸ்டெயின்ஸ் அவர்களை நியமிச்சிருக்காங்க. இவர் பண்ண ஒரு பெரிய நல்ல விஷயம் கோயம்புத்தூருக்கு காட்டன் மில்ஸை கொண்டு வந்தது தான். 1896ல் கோயம்புத்தூர் ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் மில்ஸ் லிமிட்டெடை கொண்டு வந்தாங்க. இது தாங்க கோயம்புத்தூரில் வந்த முதல் வீவிங் மில். ராபர்ட் ஸ்டெயின்ஸ் அவர்களும் நரசிம்மலு நாயுடு அவர்களும் தொடங்கினது தான் இந்த மில்.